அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது குட் மார்னிங் சயின்ஸ், 23வது பகுதி. நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். ஸோ இன்றைக்கான மூன்று கேள்வியில் வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மூன்று கேள்விகளை பற்றி முதலான ஸ்லைடை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மூன்று கேள்விகளுமே மிக மிக முக்கியமான கேள்விகள், மிகவும் எனக்கு பிடித்தமான கேள்விகள். ஸோ நல்லா கவனமாக கவனிங்க. ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வினாக்களை செட் பண்ண வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், தையல் இயந்திரத்தில் இடம்பெறாத இயக்கம், விச் மோஷன் இஸ் நாட் ஃபியூச்சர்ட் இன் தி ஸ்விவிங் மிஷின். ஆப்ஷன் ஏ வட்டப்பாதை இயக்கம், ஆப்ஷன் பி கால ஒழுங்கு இயக்கம், ஆப்ஷன் சி அலைவு இயக்கம், ஆப்ஷன் டி தற்சுழற்சி இயக்கம். சர்க்குலார் மோஷன், பீரியாட்டிக் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ரொட்டேட்டரி மோஷன். சரிங்களா, பதிலை கண்டுபிடிச்சு வைங்க. தையல் இயந்திரம், நம்ம துணி தைக்கும் இயந்திரம், அதில் எந்த இயக்கம் இடம்பெறாது கேட்டிருக்கேன். ரெண்டாவது கேள்வி, சோடியம் பைகார்பனேட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினை புரிந்து வெளியேற்றும் வாயு, விச் கேஸ் ரிலீஸ்டு வென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் வித் சோடியம் பைகார்பனேட். ஆப்ஷன் ஏ H2, ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் சி ஹீலியம், ஆப்ஷன் டி NH3 அமோனியம். அதற்கான பதிலை கண்டுபிடிச்சு வைங்க. கொஸ்டின் நம்பர் 3, கர்ப்பப்பையின் குறுகலான அடிப்பகுதியானது இவ்வாறு அழைக்கப்படும், த நேரோவர் லோயர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் கால்டு, ஃபெலோப்பியன் குழல், ஃபிம்பிரியே, செர்விக்ஸ், ஓவிடெக்ஸ். ஃபெலோப்பியன் டியூப்ஸ், ஃபிம்பிரியே, செர்விக்ஸ், ஓவிடெக்ஸ். ஸோ இந்த மூன்று கேள்விக்குமான பதிலை செலக்ட் பண்ணி வைங்க. மூன்று கேள்வியுமே கொஞ்சம் கடினமாக தான் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, எங்கே பதிலை செட் பண்ணி வைங்க. மூணுக்கு மூணு வாங்கினவங்க கமெண்ட் பண்ணி வைங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. சரிங்களா சார், இந்த மூணு கேள்வியுமே நான் சரியாக எழுதியிருக்கேன் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க அதற்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். ஸோ இந்த தையல் இயந்திரம் கேள்வி எங்கேருந்து எடுத்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 6வது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன், விசை மற்றும் இயக்கம் அப்படின்ற அந்த பாடத்துலேருந்து எடுத்திருக்கேன். 6வதுங்க முதல் டேர்ம். அவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது இந்த ஒரு கேள்வியில். எனக்கு தெரிஞ்ச அந்த பாடத்திலேயே ஒரு முக்கியமான கேள்வி, குரூப் 1 லெவலில் கூட கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குற கேள்வி இந்த கேள்வி தான். நம்முடைய தையல் இயந்திரத்தில் இடம்பெறாத இயக்கம் கேட்டிருந்தேன். அப்போ முதல் இடம்பெற்ற இயக்கங்கள் என்னென்னு நமக்கு தெரியணும். தையல் ஊசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிஷினில் மேலே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ அப்படியே ஸ்டிச் பண்ணும். சரிங்களா, அந்த ஊசியுடைய இயக்கம் என்ன இயக்கம்? பல பேருக்கு இந்த இடத்துல குழப்பம் உண்டாகும். நேர்கோட்டு இயக்கமா, வேறு என்ன இயக்கம், அலைவு இயக்கமா, கால ஒழுங்குமுறை இயக்கமா, சர்க்குலர் இயக்கமா? ஸோ தையல் ஊசி இயக்கம் மிகவும் குழப்பமான கேள்வி, நல்லா கவனிங்க அதற்கான பதில். ஸோ பல நோட்ஸில் பல விதமாக இருக்கலாம், இப்போ நான் சொல்கிறது ரொம்ப ஆப்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். சரிங்களா, வேறு நீங்களும் விசாரித்து பாருங்கள். தையல் ஊசியின் இயக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, கால ஒழுங்குமுறை மற்றும் அலைவு இயக்கம். கால ஒழுங்குமுறைனா த மோஷன் ஆஃப் த நீடில், பீரியாட்டிக் அண்ட் ஆசிலேட்டரி மோஷன். அதாவது டைம் சரியாக இருக்கும், அதாவது நம்ம ஊசி மேலேருந்து கீழே போய் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே வர்ற அந்த டைம் பார்த்திங்கன்னா, அந்த டைமும் திரும்ப இன்னொரு முறை போய்ட்டு வர டைமும் சேமாக தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் கால ஒழுங்குமுறை மாற்றம். கடகடன வந்து ஸ்டிச் பண்ணதுன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் செகண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அந்த இடைப்பட்ட கால இடைவெளியும், அதுக்கு அடுத்து அதே மாதிரி இருக்கக்கூடிய டைம் இன்டர்வலையும் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். இதுக்கு பேர் கால ஒழுங்குமுறை. சார் அப்போ அந்த அலைவைக்கு மெங்கே சார் வந்தது? ஸோ மேலும் கீழமாக அந்த ஊசி வந்து மூவ் ஆகிறதுனால அது அலைவு இயக்கம். ஒரு சிலர் இதை நேர்கோட்டு இயக்கம் அப்படின்வாங்க, நேர்கோட்டு இயக்கம் இங்கே வராது. நேர்கோட்டு இயக்கம் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதை கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த நூல் போது பார்த்திங்களா, அதுதான் நேர்கோட்டு இயக்கம். பட் தையல் ஊசி இயக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தான், ஒன்று கால ஒழுங்குமுறை மற்றும் அலைவு இயக்கம். ஆப்ஷனில் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் எடுத்துக்கோங்க. சரிங்களா, நான் ரெண்டுமே செட் பண்ணியிருந்தேன் இந்த இதில். பட் ஏன்னா கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தையல் மிஷினில் இடம்பெறாத இயக்கம் கேட்டிருக்கேன். அப்போ இந்த ரெண்டுமே இருக்குது. ஓகே சார், அந்த சக்கரம் இருக்கே சார், சக்கரம்னே பல பேருடைய மனதில் ஓடுறது வட்டப்பாதை இயக்கத்துக்கு தான் போயிருப்பீங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவெல்லாம் வராதுன்னு நினச்சிருப்பீங்க.
ஆப்ஷன் ஏ வட்டப்பாதை இயக்கம் கொடுத்துருந்தேன். அப்போ அந்த சக்கரத்துக்கும் வட்டப்பாதை இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்கானா? தொடர்பு இல்லை. எதில்? இந்த தையல் இயந்திரத்தில். அப்போ தையல் மிஷினில் இருக்கக்கூடிய சக்கரத்தில் ஏற்படக்கூடிய மோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர் சுழற்சி இயக்கம், ரொட்டேட்டரி மோஷன். சார் அப்போ வட்ட இயக்கம் கிடையாதா? வட்ட இயக்கம் கிடையாது. ஏன்? நல்லா கவனமாக கேளுங்க. தர் சுழற்சி இயக்கம் அப்படின்றது ஏதாவது ஒரு மைய அச்சை மையமாக ஏதாச்சும் அச்சா பிடிச்சிக்கிட்டு சுற்றும். அப்படி சுற்றுனா அதுக்கு பேர் தர் சுழற்சி இயக்கம். இப்போ பாருங்கள், அந்த சிவிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த வீல் வட்டமாக இருக்கும், ஸோ சுற்றும். பட் பார்த்தீங்கன்னா அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா போல்ட் போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அதுதான் சென்டர் ஆஃப் ஆக்சஸ், மைய அச்சு. இப்படி மைய அச்சை பற்றி சுற்றுவதால் இதுக்கு பேர் ரொட்டேட்டரி மோஷன். ஸோ வட்ட இயக்கம் கிடையாது. அப்போ கால் மிதியடி இருக்கே சார், காலை பார்த்திங்கன்னா அது நம்முடைய ஃபுட் ரெஸ்ட், அது ரொட்டேட் ஆகும். அது எந்த இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில இடங்களில் காலை வேகமாக மிதிப்போம், ஒரு சில இடங்களில் மெதுவாக மிதிப்போம், காலை அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலாம். அதனால் அது காலை ஒழுங்கற்ற இயக்கம். ஆனால் அதுவும் அலைவி இயக்கமே. அதுலேயும் பார்த்திங்கன்னா காலுடைய நம்ம அசைக்கிறப்ப அந்த ஃபுட் ரெஸ்ட் பார்த்திங்கன்னா மேலும் கிளம்பு போயிட்டு வரதுனால அதுவும் அலைவி இயக்கம் தான். இப்போ தையலூசின் இயக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரியாட்டிக் அண்ட் ஆசிலேட்டரி மோஷன். ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பீரியாட்டிக் அண்ட் ஆசிலேட்டரி மோஷன். ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்குங்க. பட் வீல் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரி மோஷன். வட்டப்பாதை இயக்கம் இங்கே வராது சார். இப்போ வட்டப்பாதை இயக்கம்னா என்ன சார்? ஒரு வட்ட வடிவிலான ஒரு கிரவுண்டில் ஒரு கார் சுற்றி வருதுன்னு வச்சுக்குவோம். சென்டரில் சென்டர் ஆஃப் ஆக்சஸ் இல்லை, மைய அச்சு இல்லை, ஆனால் வட்டப்பாதையில் தான் அந்த பாதையே இருக்குது, அந்த பாத்தே இருக்குது. ஸோ அதில் ஒரு கார் சுற்றி வருதுன்னா அதுக்கு பேர் தான் வட்ட இயக்கம். புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1500 மீட்டர் ஓடுறாங்கன்னா அது வந்து ஒரு வட்டப்பாதையாக அதை ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா அவர் ஓடுறது என்ன இயக்கம்? வட்டப்பாதை இயக்கம். சரிங்களா? ஸோ வட்டப்பாதை இயக்கத்துக்கும் தற்சுழற்சி இயக்கத்துக்கும் குழம்பிடாதீங்க. ஒரு சென்டர் ஆஃப் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா ஒரு மைய அச்சை பற்றி சுழன்றால் அதுக்கு பேர் தற்சுழற்சி இயக்கம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், மாட்டு வண்டி சக்கரம் சுற்றுற இயக்கம் என்ன இயக்கம்? எனக்கு இதற்கான பதிலை கமெண்டில் பதிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ முதல் கேள்விக்கான பதில், இடம்பெறாத இயக்கம் கேட்குறதுனால ஆப்ஷன் ஏ வட்டப்பாதை இயக்கம், அதாவது சர்க்குலர் மோஷன் இதில் இல்லை. சர்க்குலர் மோஷன் இதில் கிடையாது, சிவிங் மிஷினில் கிடையாது. ஓகே சார், அந்த நூல் சுற்றுதே சார், அது எந்த இயக்கம் சார்? அந்த நூல் சுற்றுதை நல்லா பாருங்கள். அந்த நூலுடைய அந்த அட்டைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பியில் தான் மாட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் அதுக்கு சென்டர் ஆஃப் ஆக்சஸ். ஸோ அதுவும் என்ன இயக்கம் தான்? ரொட்டேட்டரி மோஷன் தான், தற்சுழற்சி இயக்கம் தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஆறாவதில் கொடுத்துருக்காங்க. பட் அதில் பதிலே இருக்காது. ஒரு தையல் மிஷினை போட்டு இதில் என்னென்ன இயக்கம் இடம்பெறும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை மாணவர்களாக சிந்திக்கிறதுக்கு தூண்டியிருக்காங்க. அதில் நிறைய இயக்கங்கள் உண்டு. சரிங்களா? ஓகே, ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டதுன்னா சோடியம் பை கார்பனேட்டோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வினைபுரிந்தால் என்ன கிடைக்கும்? ஸோ இது எங்கேருந்து கேட்டிருக்கேன்னா நம்முடைய 9th ஸ்டாண்டர்ட் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அந்த பாடத்துலேருந்து கேட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மொதல் இருக்கக்கூடியது சோடியம் கார்பனேட்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும், NaHCO3. இது என்ன சொல்லுவாங்க? சமையல் சோடா அப்படின்வாங்க. இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட வினை புரிந்தால் என்ன ஆகும்? இது எங்கே இடம்பெற்றிருக்குன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதிகள் இருக்கும். ஆசிட் பற்றி படிக்கிறப்பையும் பேஸை பற்றி படிக்கிறப்பையும். ஸோ அதில் இந்த வரி இடம்பெற்றிருக்கும். அமிலங்களானது அமிலத்துடன் இந்த சோடியம் பைகார்பனேட் வினை புரிந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துருப்பாங்க, பண்புகளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு கேள்வி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இந்த சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த Naவும் இந்த Cl-ம் இந்த ரெண்டும் சேர்ந்துக்கும். ஏன்னா அமிலமும் காரமும் இணைந்தால் என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உப்புக்களும் நீர் தான் கிடைக்கும். ஸோ உப்புன்றது NaCl, சரிங்களா? சோடியம் குளோரைடு கிடச்சிருச்சு. ஸோ நீரும் கிடைக்கும். இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த H-ம் இதிலிருந்து O3 இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு O2 ஆக்சிஜன், இந்த ரெண்டு சேர்ந்து நீர் கிடைக்கும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சிஜன் போயிடுச்சு, ஒரு ஆக்சிஜன் போயிடுச்சு, இன்னும் ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது, அதோட ஒரு C இருக்குது. அப்போ மீதி இருக்கக்கூடிய CO2 என்னவாயிரும்னா கேஸாக வெளியேறும். இப்போ வெளியேறக்கூடிய வாயு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. அதாவது இந்த சோடியம் கார்பனேட்டும் பைகார்பனேட்டும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் ரெண்டு வினை புரிஞ்சிச்சுன்னா
உப்பும் கிடைக்கும் நீரும் கிடைக்கும். அதோடு சேர்ந்து என்ன வெளியேறும் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும். அப்போ சரியான அது ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் பி, கார்பன் டை ஆக்சைடு. ஓகே. ஸோ மூணாவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின், கர்ப்பப்பையின் குறுகலான அடிப்பகுதியானது இவ்வாறு அழைக்கப்படும். ஸோ இதுக்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, செர்விக்ஸ் தான். இப்போ மற்ற மூணு என்ன சார்? வாங்க அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். மற்ற மூணு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல கொடுத்த ஃபெலோப்பியன் குழல் அப்படின்றது, ஃபெலோப்பியன் டியூப், கருப்பையில் உள்ள புனல் வடிவ குழல், ஃபனல் ஷேப்டு டியூப்டு இன் யூட்ரஸ். இப்போ ஃபிம்பிரியன் கொடுத்தீங்களே, இது என்ன சார்? இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபிம்பிரியன்ற கொஸ்டின் மிக 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 முக்கியமான கேள்வி. எப்போ எப்படி இப்படி ஒன்று, இப்போ நான் இங்கே ஒரு கேள்வி கொடுத்துருக்கேனோ, இப்போ மூணாவது கேள்வி அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பியும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இப்போ ஃபிம்பிரியனை என்ன சார்? ஃபிம்பிரியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் குழலில் உள்ள விரல் போன்ற நீச்சி, ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இன் ஃபெலோப்பியன் டியூப் இஸ் கால்ட் ஃபிம்பிரியே. அந்த ஃபெலோப்பியன் குழலில் காணப்படுகிற ஒரு விரல் போன்ற நீச்சி. இப்போ ஆப்ஷன் டி, ஓவிடெக்ஸ்னா என்ன சார்? ஆப்ஷன் டியில் கொடுத்துருந்தீங்களே, அது ஃபிலிப்பியன் குழலுடைய இன்னொரு பெயர். ஓவிடெக்ஸ் இஸ் தி அனதர் நேம் ஆஃப் த ஃபிலிப்பியன் டியூப்ஸ். ஸோ எல்லா பெயர்களுமே உங்களுக்கு புரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு மூணு ஆப்ஷனை செட் பண்ணேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் புரியாத பேரெல்லாம் கொடுக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னு ஒன்பதாவதுல இருக்கக்கூடிய, அதாவது ஆர்கன் சிஸ்டம்ஸ் இன் அனிமல்ஸ், அந்த பாடத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலத்துலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க மண்டலம் அது ஒரு டாபிக், குரூப் டூலையும் ஃபிசியாலஜியில் அது உண்டு. ஸோ இது எல்லா விதமான எக்ஸாமுக்கும் இந்த இனப்பெருக்க மண்டலத்திலேருந்து அதிகமான கேள்விகள் இனிமேல் கேட்பாங்க. அதனால் அதில் ஒவ்வொரு லைனாக படிக்கிறது முக்கியம். ஸோ அதில் நான் பார்த்ததில் இந்த நாலு லைன் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது. ஸோ அதை நான் உங்களுக்கு க்வெஸ்சனை கொடுத்துருக்கேன், சரிங்களா? வாங்க கீ ஆன்சரை செக் பண்ணலாம். தையல் இயந்திரத்தில் இடம்பெறாத இயக்கம், விச் மோஷன் இஸ் நாட் ஃபியூச்சர்ட் இன் தி சீவிங் மிஷின். ஆப்ஷன் ஏ சர்க்குலர் மோஷன், வட்டப்பாதை இயக்கம் மட்டும்தான் வராது. சோடியம் பை கார்பனேட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து வெளியேற்றும் வாயு, இப்போ தான் பார்த்தோம் கார்பன் டை ஆக்சைடு, விச் கேஸ் ரிலீஸ்டு வென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் வித் சோடியம் பை கார்பனேட். ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு. கர்ப்பப்பையின் குறுகலான அடிப்பகுதியானது இவ்வாறு அழைக்கப்படும். த நேரோவர் லோயர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் கால்ட் செர்விக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு சிறப்பான கேள்வியோட உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.